எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி ஐ வாண்ட் டு அப்பாலஜைஸ் எவ்ரி ஒன் ஃபார் பீயிங் லேட். சாரி, சென்னை டிராஃபிக். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டு பேஷண்ட்ஸாக இருந்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் மங்கை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் அண்ட் ரொம்ப கிராட்டிடியூடோடு இங்கே நின்றுட்டுருக்கேன். ஏன்னா இந்த ஃபிலிம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எங்கள் கயல் சினிமாட்டோகிராஃபர் வெற்றி சார் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் இருக்குது கேளுங்க அப்படின்னு சொன்னார். யூஸ்வலி ஒரு படத்தை டைரக்டர் மீட் பண்ண முன்னாடி ஒரு பிச் டெக், சினாப்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு நல்லாயிருக்கு பிடிச்சிருக்குன்னா வந்து கேட்பேன். ஒரு பிளாங்க் மைண்டோட ருபேந்திரன் சார் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 hours நரேஷன் கொடுத்துட்டாரு. டைலாக் டு டைலாக் எவ்ரி திங், ஒரு ஸ்கிரிப்ட் புக்கோடையே வந்து உட்காந்துட்டு நரேஷன் கொடுத்துட்டாரு. படம் ஒரு 2 hours படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அண்ட் நரேஷன் முடிச்சதுக்கப்புறம் எனக்குள்ள ஒரு பயம், அட் த சேம் டைம் கண்டிப்பாக இந்த படம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஐ மீன் ஐ வாஸ் மெயின் டு டூ திஸ் ஃபிலம், அதனால தான் ஐ மெட் குபேந்திரன் சார் அப்படின்னு நினச்சிருக்கேன். This film is very, very special to me. ஏன்னா நிறைய நாளுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு ஸ்பார்க், எனக்குள்ள ஒரு எக்ஸைட்மெண்ட், எனக்குள்ள ஒரு பயம், அண்ட் ஷூட்டிங் போகிற முன்னாடி வந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்கும். அண்ட் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களோட இமேஜ் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கேரக்டர்ஸ் ஒரு சில படத்தில் தான் நடக்கும். கண்டிப்பாக எனக்கு மங்கையில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். எங்கள் டீம் எல்லாருக்கும் From bottom of my heart, thank you so, so much. எல்லாரோட சப்போர்ட்னாலதான் ஃபிலிம் வந்து இட் ஹேப்பன். எஸ்பெஷலி குபேந்திரன் சார், தேங்க் யூ ஸோ மச். ஒரு பெரிய டைரக்டராக வருவார் ஃபிலிம்க்கு அப்புறம். அவரோட ஃபர்ஸ்ட் படத்தில் நான் வந்து நடித்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் சார் எப்படின்னா, ஒரு ப்ரொடியூசர் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசிச்சுட்டு, ப்ரொடியூசர் பணம் தன்னோட பணம் அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக வந்து படம் எடுத்துட்டாரு. அண்ட் இங்கே ப்ரொடியூசரும் அப்படிதான். இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு ட்ராவல் சப்ஜெக்ட், ஒரு ஐ மீன் ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி ஒரு 2-3 ஸ்கெட்யூல்ஸில் வந்து படம் பண்ணால் வந்து அந்த எசன்ஸ் போயிடும், அந்த ஃப்ளோ போயிடும், கன்டினியூட்டி பிரச்சனைகள் நிறையா வந்துடும். அதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரே சிங்கிள் ஸ்கெட்யூலில் வந்து படம் முடிச்சுட்டாரு. இட் வாஸ் பாசிபிள் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஜாஃபர் சார். தேங்க்யூ ஸோ மச் ஜாஃபர் சார். எங்களுக்கு எல்லாருக்கும் வந்து எந்த ப்ராப்ளம் வராமல் ஒரு சிங்கிள் ஸ்கெட்யூலில் எல்லாரும் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் அவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். ப்ரொடியூசர்ஸாக இன்னும் நிறைய செய்யணும் அவங்க பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இவங்க யோசிச்சுருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சார் வந்து இவங்க நல்ல குவாலிட்டியான ஃபிலிம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இது கரெக்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். ஸோ எந்த விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து எங்கேயும் குறை வந்து காமிக்கக்கூடாது அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர் சார் ரெண்டு பேரும் அவ்வளோ அழகான ஒரு பாண்டிங். நீட் டு மீட் தீஸ் ஜென்யூன் பீப்புள். அண்ட் துஷி, அவருக்கு வந்து கார் ஓட்டிகிட்டே வந்து நடிக்கணும், அவங்களுக்கு டபுள் டாஸ்க்கு என்ன விட, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் சிவன் வந்தபோதெல்லாம் வந்து அந்த 3 days அந்த சாங் லதிகா மாஸ்டர் ஓட பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக இருந்தது, வைப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு கதல. அந்த அந்த போர்ஷன் மட்டும் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த ஸ்டார்ஸ் இருக்கு, இந்த மியூசிக் டைரக்டர் டீசன் சார் இருக்குது, எல்லாருக்கும் ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபிலிம் வந்து எடுத்திருக்கோன்னு ஒன்று ஒரு ஹாப்பினஸோடு இன்றைக்கி வந்து எல்லோரும் இருக்கோம். அண்ட் நல்ல ஃபிலிம்ஸையும் எப்போவுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. பிரசன்ட் மீடியா ப்ளீஸ், இட்ஸ் எ வெரி குட் ஃபிலிம். உங்கள் எல்லாரோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. சார் தேங்க்யூ ஸோ மச். சார் படம் பார்த்துட்டாரு, கண்டிப்பாக இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு அவரே வந்துட்டு இன்றைக்கி வந்து ஸ்பீச் எல்லாம் கொடுத்துக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. யூஸ்வலா நான் ரொம்ப பேச மாட்டேன், ஒரு க்ளோஸ் சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் மட்டும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். பட் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் ஒரு நன்றி சொல்லணும்னா என் குருநாதர் எம் சசிகுமார் சருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ரீசன்ட் படத்தில் என்னை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலன்னா இந்த மேடையில் எனக்கு இல்லை. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் ஃபஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது அவர் சொன்ன மாதிரி ஒரு நாய் வச்சு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம்.
போக போக ஐ டுக் திஸ் மூவி அஸ் எ சேலஞ்ச். ஏன்னா ரெண்டு கேமரா செட்டப் பண்ணியிருப்பாங்க காரில், அதுக்கு மேலே டைலாகும் நான் கேட்கணும் அது எப்படி என்ன மாடுலேஷன். விக்ரம் சாருக்கும் ஒரு பெரிய நன்றி, ஏன்னா அவ்வளோ பேஷண்ட்டாக அவர் இந்த டைலாக் சொல்லிகிட்டே இருந்திருப்பார். ஸோ அந்த படம் நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது இட் சச் அ சேலஞ்ச் டு மீ, ஏன்னா ரெண்டு கேமரா பார்க்கணும், ரோடு பார்க்கணும், ஆர்டிஸ்டோட ரியாக்ஷன் பார்க்கணும், டைலாகும் பார்க்கணும், ஆக்டிங்கும் பண்ணணும். ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, பட் சம்ஹவ் ஐ காட் த்ரூ இட் அண்ட் இட் வாஸ் அ குட் இட் வாஸ் அ நைஸ் ஜேர்னி ஃபார் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ உபேந்திரன் சார் ஃபார் சூசிங் மீ, அண்ட் மிஸ்டர் ஜாஃபர் சார் ஃபார் சூசிங் டேலண்ட்ஸ் லைக் மீ. ரொம்ப நன்றி சார், ஏன்னா ஐ டென்ட் கெட் மச் மூவிஸ் ஆஃப்டர் ரீசன்ட் நான் ஒரு பெரிய கேப் எடுத்துட்டேன், அண்ட் சூசிங் மீ ஆஃப்டர் அ லாங் டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப வெரி ஹாப்பி அண்ட் கிளாட் தட் யூ சூஸ் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ டு உபேந்திரன் சார், and thank you to everyone on the stage and to the press and everybody else. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் ஒரு சீட்டில் நேம் எழுதி ஒட்டியிருந்தாங்க. நானும் ஆனால் இது ஏன் சீட்டு தானா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் ரொம்ப சீட்டு தான், கரெக்டாக தான் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் லெஃப்டில் திரும்பி பார்த்தா கம்பீரமாக சிவன் இருக்காங்க, ரைட்டில் திரும்பி பார்த்தா மியூசிக் டேரக்டர் சிவரிங்கில் இருக்காரு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம எதனா பேசணும்னு சொல்லிட்டு காலையில் முதல்ல நான் அர்ஜுன் மாதிரி கண்ணாடி முன்னாடி நினை பேசிட்டு இருக்காரு. ரெஸ்ட் ரூமில் கூப்பிட்டே இருக்காங்க, எங்கே என்ன பார்த்தா ரெஸ்ட் ரூம் கண்ணாடியில் போயிட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த இது வந்து இந்த பக்கத்தில் நான் வந்து இப்படி அண்ணா வேறு வந்து புது புயல் வேறு சொல்லிட்டாரு. இன்றைக்கி ரெண்டு பேர் தான் வந்து யூடியூப்பில் வந்து ட்ரெண்டாக போகிறாங்க. ஒன்று வந்து தளபதி, தளபதின்னு சொன்ன இசையம் பாடலும், இன்னொன்று வந்து புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்ன அந்த சாரும். நம்மளுக்கு அப்படிலாம் தேவையில்லை, நம்ம படத்தை பற்றி பேசிட்டு போயிடுவோம், நமக்கு எதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு படம் உருவாகிறதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா ப்ரொடியூசர்ஸ். ஸோ அவங்க நினச்சா தான் இவ்வளோ பெரிய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து ஜாஃபர் சாரை பற்றி சொல்லணுன்னா, எங்கள் முதலாளி நல்ல முதலாளி, எல்லை மனம் பிள்ளை குணம் கொண்ட முதலாளி. அவங்க ஆஃபீஸ் போனோன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னென்னா ஜேஎஸ்எம் ஜாஃபர் சார், சலீம் சார், மொய்தீன் சார், அவங்க மூணு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா அந்த சமுத்திரம் படத்தில் வர சரத்குமார் தம்பிங்க மாதிரி இருப்பாங்க. எப்படி நான் டக்குன்னு கண்டுபிடிச்சேன்னா, அதாவது சொல்லுவார் அந்த டைலாக்ல வந்து, அண்ணன் சொன்னால் தம்பி கேட்கணும்டா, தம்பிக்கு ஒன்றுன்னா அண்ணன் பார்க்கணும்டா அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த படத்தில் வந்து விஷயத்தை கொடுத்து குடிக்க சொல்லுவார், டக்குன்னு எடுத்து குடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அவங்க ஆஃபீஸ் போனோம்னா அவங்க ரெண்டு பேருக்கு கிரீன் டீ, கிரீன் டீ சாப்பிடுங்களா சாப்பிட்றேன் சொன்னால் அந்த கிரீன் டீ குடிச்சாங்க. ஏன்னா வந்து அந்த சீன் அப்படியே நினைச்சு கொண்டு போகுது, என்கிட்ட வேறு ஒரு கிரீன் டீ குடிக்காங்க, என்னால் குடிக்க முடியாமல் குடிச்சிட்டு இருந்தேன். என்ன கற்றுட்டு உங்களுக்கு பிடிக்கலை, பிடிக்கல சார், பிடிக்கலன்னு சொன்னால் படத்துலேருந்து எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு பிடிக்கும். தமிழ்நாட்டில் கண்டன்டே இல்லாமல் நடத்த முடிகிற செயல்கள் இரண்டு, ஒன்று கட்சி ஆரம்பிக்கிறது, ரெண்டாவது இந்த மாதிரி முன்னோட்ட நிகழ்வுகள் வந்து பேசுகிறது. ஒரு படத்தில் ஒரு மூணு நாள் அல்லது நாலு நாள் நடிச்சுட்டு அந்த மொத்த படத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை, அது இயக்குனர் கதை எழுதிகளை விடவும் நமக்கு வந்து நிறைய கற்பனை திறன் வேணும். அதுக்கு ரொம்ப நெகிழ்வாக இருந்தது எனக்கு இயக்குனர் அவருடைய மனைவிக்கு நன்றி சொன்னது. முடிந்தால் அவர் ஒரு நிமிஷம் பத்திரிகையாளர்களை சந்தித்து விட்டு போனால் நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணன் மேடம், வாக்கம் மேடம், ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். இப்போ நான் இது ஃபஸ்ட்டு ஸ்டில் எடுக்கணும்னு நினைச்சோம். இயக்குனர் ஹீரோயின் அவங்க, இயக்குனரோட ரியல் ஹீரோயின் ரியல் ஹீரோயினோட சேர்த்து அவர் பாப்பாவே வந்துடுவாங்க. எப்படி பாப்பா அனுப்பி மூணு பேர் மட்டும்
இயக்குனராகவே காத்திருந்து இயக்குனராக முடியுமா? அப்படியானாலும் அவர் எந்த மாதிரியான படம் எடுத்தது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவர்களுடைய மனைவிகள் தான். இல்லை சினிமாவே விட்டுட்டு வேற தொழில் போடுறா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நிர்பந்தத்திலும் நெருக்கடிகளும் தான் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. சாஷ்டி தேட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பை.